ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹிந்தி படமாக இருந்தால் கூட தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக ஒரு கிரைம் மினிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியாகிருக்கிற ஜானே ஜான். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்களமே கலிம்போங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்கிறதாக இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. கதையில் நம்ம ஹீரோயினுடைய பேர் மாயா. இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு 11-12 வயசு அந்த அளவுக்கு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் இருக்குது. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இப்போ கூட கிடையாது. ஒரு சிங்கிள் மதராக பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படியாவது கண்ணு கருத்துமாக பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆளாக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசையோ நமக்கு என்னன்னு நிம்மதியாக இவங்க உண்டு, அந்த ஹோட்டல் உண்டு, வேலை உண்டு, நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் இவங்க எந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ, இவங்க வீடு எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு மேக்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருக்காப்புல. அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக வேலை பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காப்புல. நம்மால் இருக்காப்புலைய செமையான ஒரு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் எந்த விஷயத்தையும் மற்றவங்க பார்க்குற பார்வையே வேறு, அவர் பார்க்குற பார்வையே வேறு. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் வேறு மேக்ஸில். இதனாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் டப்பு 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 டப்புன்னு அடுத்த செகண்டில் பயங்கர சமயோஜித புத்தியாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி பிளான் பண்ணுற ஒரு ஆள் அவர். அவருக்கு நம்ம கதாநாயகி மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு ஈர்ப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி ஒரு ஈர்ப்பும் அவருக்கு கதாநாயகி மேலே இருக்குது. இப்படி இருக்க தருணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. அங்கே டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு எக் ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறது நம்ம ஆள் வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ 15-16 வருஷமாக கல்யாணம் ஆகி, ஆனால் இதுவரைக்கும் ஹஸ்பண்டு கூடையே இல்லையே, அந்த ஆள் ஒரு பணப்பேயி, இப்போ ஒரு 16 வருஷம் இந்த கழிச்சு திடீர்னு வந்து நம்ம கதாநாயகிட்ட எதையோ வம்பு பண்ணுறதுக்காக, ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறதுக்காக வர்றான். ஆனால் வர்ற அந்த ஆளுக்கு பணம் தானே தேவை, நீ எப்போ வந்தாலும் அதுக்கு தானே வருவே, இரு நான் பணத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகி எடுத்து கொடுக்க, கடைசியாக இப்படி ஒரு சின்ன வாய் தகராறில் ஆரம்பிக்கிற இந்த சண்டை ஒரு கொலையில் போய் முடியுது. இப்போ கதாநாயகிக்கும் சரி, அவங்களுடைய மகளுக்கும் சரி, இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு நபரை நம்ம கொலை பண்ணிட்டோம், இங்கேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே புரியலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வெளியே இருந்து யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சர். அவர், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, போலீஸுக்கு நீங்கள் போகிறீங்களா சொல்லுங்கள். நீங்கள் போலீஸுக்கு போகலை அப்படின்னா இந்த கொலையில் நீங்கள் பண்ணவே இல்லை, இந்த கொலையவே நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை, என்னை நம்பலாம், கதவு தொடங்க ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம வேறு ஒரு தளத்துக்கு இந்த கதைக்களம் மாறுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அதிரி உதிரி சம்பவங்களும் திருப்பங்களும் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலை ஒரு 5.5 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்நேரம் அண்ணே இது அந்த கதை இல்லை அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் பச்சு சொல்லியிருக்கான். பின்ன இதே படத்தை, இதே கதையை எத்தனை பேர் தான் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த கதைக்களம் அந்த மாதிரி. 2005 தி டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் வெளியாச்சு ஜப்பானில். அதை தழுவி முதல்ல 2008 ஜப்பான்லேயே சஸ்பெக்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சு. சக்க போடு போட்ட ஒரு படம் இது, கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு மத்தியில். அது பார்த்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி 2012 அதே படத்தை, அதாவது இதே நாவலை தழுவி தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு, அதே கதை தான் எல்லாமே, நாங்களும் நாவலை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு ஆளுக்கு எடுக்க வேண்டியதான். அப்படி திருப்பி அந்த நாவலை தழுவி பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த படம் கொரியன் வெர்ஷனில் வெளியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் இப்போ 2019 கூட விஜய் ஆண்டனி நடித்த கொலைகாரன், அதே தி டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்டெக்ஸ் அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அது. இப்போ அடுத்து ஜானே ஜான் அப்படின்னு சொல்லி ஹிந்தி வெர்ஷனில் இப்போ அதே நாவலை தழுவி அடாப்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க அடுத்த வெர்ஷனை எடுத்திருக்காங்க ஹிந்தியில். என்ன ஒன்று தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படங்கள்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த ஒரு ஒரு படங்களுமே விமர்சனம் பண்ணியிருப்போம். அட இதெல்லாம் எப்பயோ பார்த்த படம் இல்லைங்க அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த படத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது, இப்படி படம் இருக்கா, நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, அவ்வளோ பழைய வீடியோலாம் உங்கள் வீடியோ நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. அதனுடைய கதைக்களம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எல்லாமே அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுற விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே மூணு தான்.
ஆக்சுவலி படத்தில் மொத்தமாக நீங்கள் தேடினா கூட ஒரு 7-8 கதாபாத்திரங்களுக்கு மேலே யாரும் பெருசாக ஸ்க்ரீனுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தும் 3 கதாபாத்திரங்கள் மேலே தான் இந்த கதைக்கிழமை ட்ராவல் ஆகும். ஒன்று கதாநாயகியாக நம்ம கரீனா கபூர், அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக வருவாப்பில் நம்ம விஜய் வர்மா, இது ரெண்டு பேர் போக ஜெய்தீப் அகலாவத் அவர் தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு அந்த மேக்ஸ் டீச்சராக வருவாப்பில். இந்த 3 கதாபாத்திரங்கள் மேலே தான் இந்த கதை மொத்தமாக ட்ராவல் ஆகும். 3 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு டெக்னிக்கல் சைட்லேயுமே இந்த படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை வந்து அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் அடாப்டேஷன்லாம் கிடையாது. இது கீழே கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ரீமேக் தான் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெருசாக வந்து வித்தியாசம்லாம் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம இப்போ சஸ்பெக்ட் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை பார்த்தீங்களோ அதுதான் இந்த படம். கடைசி வரைக்கும் புதுசாக ஒரு சமாச்சாரம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இந்த ஹீரோயினுடைய கதாபாத்திரம் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண வரக்கூடிய அந்த பக்கத்து விட்டு மேக்ஸ் டீச்சரான ஒரு கதாபாத்திரம் போக ஃபிசிக்ஸ் டீச்சர்னு சொல்லி அந்த 3வது கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கான். இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த 3வது கதாபாத்திரத்தை சித்தரிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சஸ்பெக்ட் டெக்ஸ்டுடைய டிட்டோ தான் இந்த படம். இதை நான் தெளிவாக இங்கே உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன படங்கள்லாம் பார்க்கலன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது செக்ஷுவல் கான்டென்ட்னு நம்ம சொல்லலாம், நியூரிட்டி மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த விமர்சனத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான், இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்பா எல்லாம் ஓகே தான், ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டே இல்லாத ஒரு சின்ன டீமு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, என்னங்க கரீனா கபூர் உள்ளே இருக்கும்போது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் செலவழிச்சு, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பெருசாக எதையும் பண்ணலை. கதை தான் இங்கே கதாநாயகன், அதனால் அதை மட்டும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு அதுவும் நிறுத்திட்டாங்களோ என்னவோ தெரியல. சுஜோய் கோஷ் அவர் தான் படத்துடைய இயக்குனர். அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய படங்கள் எல்லாமே இதே பாணியில் தான் இருக்கும். கஹானி, கஹானி 2 எல்லாமே அவருடைய படங்கள் தான். எல்லா படங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய சம்பவமாக தான் பண்ணுவாப்பில். அப்படி நம்ம தமிழ் டப்பிங்கில் தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் அப்படி வெளியான ஒரு படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.